இது உங்கள் சாம் வெப் சர்வீசஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து மறுபடியும் ஒரு மிக முக்கியமான ஒரு வேலைவாய்ப்பு செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இது என்ன வேலைவாய்ப்பு செய்தி மற்றும் இது எந்த துறையை சேர்ந்தது அப்படின்னா, இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து இந்த வேலைவாய்ப்பு அறிக்கை வந்திருக்கு. என்ன கோயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழனி திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி முருகர் இருக்கார்ல, பழனி திருக்கோயிலேருந்து இந்த வேலைவாய்ப்பு செய்தி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ என்ன பணியிடம், இதற்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, அருள்மிகு தண்டாயுதமான சுவாமி திருக்கோயில், பழனி, பழனி வட்டம், திண்டுக்கல் மாவட்டம், சரிங்களா? அதுலேருந்து வந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு. இந்த வருஷம் வந்து நிறைய நம்ம வந்து TNHRC, அதாவது இந்து ரிலீஜியஸ் கமிஷன் டிபார்ட்மெண்ட், இந்த இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து நிறைய வேலைவாய்ப்பு அறிக்கை வந்திருக்கு. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாகநாத சுவாமி திருக்கோயில், கும்பகோணம், நான்காம் படை வீடு, சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், அதேமாதிரி மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருக்கோயில், அப்புறம் திருச்சி ஸ்ரீரங்கம், அப்புறம் இது இப்போ பார்க்க போகிற இந்த பழனி திருக்கோயில். ஸோ இந்த வருஷம் வந்து நிறைய வந்து இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து இந்த எக்ஸாம் இல்லாமல் நிறைய வந்து வேலைவாய்ப்பு அறிக்கை வந்திருக்கு. நிச்சயமாக நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் இருக்கிற அந்த இந்து சமய அறநிலையத்துறை வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் நிச்சயமாக அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து எந்த எக்ஸாமே இல்லாத ஒரு நோட்டிஃபிகேஷன். ஸோ தமிழ் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், ப்ளஸ் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஆகம ஸ்கூலில் ஒரு இசை சார்ந்த ஒரு வேலைவாய்ப்பு பதவியாக இருந்துச்சுன்னா, பதவியினோட பெயர் வந்து இசை சார்ந்து இருந்துச்சுன்னா, அதுக்கு வந்து நீங்கள் வந்து தமிழ்நாடு மியூசிக் ஸ்கூல்லையோ இல்லை அது சம்மந்தப்பட்ட ஏதாவது ப்ரைவேட் ஸ்கூல்லையோ அந்த மியூசிக் படித்ததுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். இதுதான் பேசிக்கானது. பேசிக்காக பார்க்க போனீங்கன்னா, தமிழ் படிக்க தெரிஞ்சிருக்கணும், டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும், டிரைவராக கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும், மற்றதுக்கு வந்து மியூசிக் ஸ்கூலில் அந்த மியூசிக் படித்ததுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், ப்ளஸ் வந்து நெய்வேத்தியம் தயாரிக்க தெரிஞ்சிருக்கணும், கோயிலுடைய ஆகம விதிப்படி நெய்வேத்தியம் தயாரிக்க தெரிஞ்சிருக்கணும். இவ்வளோ தான் ரொம்ப சூப்பரான ஜாப் நிறைய வந்துருச்சு இந்த வருஷம். ஸோ இப்போ ஒரு 2 மாதத்துலேயும் வந்து நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஸோ இதுவும் அந்த வகையில் ஒன்று. நிச்சயமாக இந்த வேலைக்கு வந்து எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் என்ன அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகர் மற்றும் வட்டம் அருள்மிகு தண்டாயுதமானி சுவாமி திருக்கோயிலில் காலியாக உள்ள பணியிடங்களில் நேரடி நியமனம். வயசு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 45 வயசுக்குள்ளே இருக்கணும். 45 வயசு இருக்கலாம், ஆனால் 45 வயசு தாண்டி போயிருக்கக்கூடாது, சரிங்களா? அதே மாதிரி இந்த 18 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் உள்ள இந்து மதத்தை சார்ந்த நபர்களிடமிருந்து, சரியான தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பதவியினோட பெயர் கட்டியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்டியம் எத்தனை போஸ்டிங் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு போஸ்டிங் சம்பள விகிதம் பார்த்தீங்கன்னா 11,600 to 36,800. இதுக்கு என்ன கல்வி தகுதி அப்படின்னா, தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி வந்து ஆகம ஸ்கூலில், ஆகம பள்ளிகளில் வந்து 1 இயர் பாடநெறி அல்லது மத நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்கள் அல்லது வேறு ஏதேனும் நிறுவனங்களால் நடத்தப்படும் வேத பாடசாலைகளில் படித்ததற்கான சான்றிதழ் பெற்றிருக்கணும். 1 இயர் படிச்சிருக்கணும் நீங்கள் எங்கன்னா, ஆகம பள்ளிகளில் இல்லை மத நிறுவனங்கள் இல்லை அரசு நிறுவனங்கள் இல்லை வேறு ஏதேனும் நிறுவனங்களால் நடத்தப்படும் வேத பாடசாலைகள் இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் 1 இயர் படித்ததுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும். இந்த கட்டியம் அப்படின்ற போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா, ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு. அடுத்து வந்து உதவி சுயம்பாகம், கட்டியம் பார்த்தாச்சு, அடுத்து உதவி சுயம்பாகம். உதவி சுயம்பாகம் பே ஸ்கேல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 10,000 to 31,500 வரைக்கும். இதுக்கு வந்து தமிழ் படிக்க எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், திருக்கோயிலில் உள்ள பழக்க வழக்கங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து நெய்வேத்திய பிரசாதம் தெரிஞ்சிருக்கணும், தயாரிக்க நெய்வேத்திய பிரசாதம் வந்து உங்களுக்கு வந்து தயாரிக்க தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், திருக்கோயிலில் அந்த கோயில் அந்த அந்த என்ன முறையை ஃபாலோ பண்ணிட்டு வராங்களோ அதன் பேஸ் பண்ணி நெய்வேத்தியம் பிரசாதம் வந்து தயாரிக்க தெரிஞ்சுக்கணும். இது வந்து உதவி சுயம்பாகம். 3வது வந்து திருமஞ்சனம். திருமஞ்சனம் எத்தனை போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு போஸ்டிங். இந்த உதவி சுயம்பாகம் வந்து 2 போஸ்டிங், சரிங்களா? ஓ, திருமஞ்சனம் வந்து 11,600 to 36,800 பே ஸ்கேல். இதுக்கு என்ன பேசிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் வந்து எழுதப்படிக்க தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து ஆகம பள்ளிகளில் ஓராண்டு மேலே சொன்ன மாதிரி 1 வருஷம் இல்லை பாடநெறி மத நிறுவனம் அல்லது அரசு நிறுவனம் அல்லது வேறு ஏதேனும் நிறுவனங்கள் நடத்தப்படும் வேத பாடசாலைகளில் படித்ததற்கான சான்றிதழ், 1 இயர் நீங்கள் படிச்சிருக்கணும், சரிங்களா? 1 இயர் நீங்கள் ஆகம பள்ளிகள்லையும் இல்லை மத நிறுவனங்களில் அல்லது அரசு சார்ந்த நிறுவனங்களில் அல்லது வேறு ஏதேனும் நிறுவனங்களில் நடத்தப்படும் வேத பாடசாலைகளில் படித்ததற்கான 1 இயர் படித்ததுக்கான உங்கள் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும், சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஓகே, அடுத்தது பாருங்கள், மாலை கட்டி. மாலை கட்டி அப்படின்னா,
மாலை வந்து அந்த அர்ச்சனைக்காக நீங்கள் வந்து கோயிலில் வந்து கட்டித்தரணும். இதுக்கு பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி திருக்கோயில் நித்தியப்படி பூஜை மற்றும் உற்சவங்களில் சாத்துப்படி பூஜை செய்யும்போது இந்த அலங்கார மாலை மலர் மாலைகள் தொடுப்பதில் முன் அனுபவம் பெற்றுக்கணும். பூஜைகள் நடக்கும்போது நீங்கள் மாலை கட்டி செஞ்சுருக்கணும், மாலை கட்டி அந்த கடவுளுக்கு வந்து கொடுக்கணும். அந்த மாதிரியான போஸ்டிங் இது. ஸோ உங்களுக்கு பேசிக்காக இதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாலை மாலை கட்ட தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள் வயலின். வயலின் வந்து என்ன பேஸ்கேல்னு பார்த்தீங்கன்னா 15,700 to 50,000 கிட்டத்தட்ட. இப்படி ரவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு விஏஓ இல்லை ஒரு கிராம உதவியாளர் வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு ஈக்குவலண்டான சேலரி இதெல்லாம் பாருங்கள். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி மத நிறுவனம், அரசு நிறுவனம் அல்லது வேறு ஏதேனும் நிறுவனங்களால் நடத்தப்படக்கூடிய இசை பயிற்சி பள்ளிகளில் இசை பயிற்சி பள்ளிகளில் இந்த வயலின் கேட்டுக்காங்கன்னா, அப்போ வயலினில் வந்து நீங்கள் வந்து படித்ததுக்கான ஒரு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். இந்த வயலின் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே. அடுத்தது என்ன, புல்லாங்குழல். புல்லாங்குழல் வந்து ஒரு போஸ்டிங். இதுக்கு வந்து எவ்வளோ பே ஸ்கேல்னு பார்த்தீங்கன்னா 15,700 to 50,000. இதுக்கும் வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி வந்து மத நிறுவனம், அரசு நிறுவனம் அல்லது வேதியேனும் நிறுவனத்தால் நடத்தப்படும் இசை பயிற்சி பள்ளியில் அதன் தொடர்புடைய துறையில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். இப்போ புல்லாங்குழல் சம்மந்தமான டிபார்ட்மெண்ட்டு, ஃப்ளூட் சம்மந்தமான அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து மியூசிக் பயிற்சி பெற்றிருக்கிறதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து சலவையாளர். ஓகே, சலவையாளர் வந்து மொத்தம் 2 போஸ்டிங். இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும். பேஸ்கேல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11,500 to 36,800. ஓகே, அடுத்தது பாருங்கள் விண்ணப்ப படிவம் வந்து நீங்கள் டைரெக்டாக இந்த போஸ்டிங்காக, மேலே உள்ள சொன்ன போஸ்டிங்காகலாம் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து www.hrce.tngov.in. அப்புறம் வந்து www.palani murugan.hrce.tngov.in அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா அந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கான அப்ளை பண்ணுற அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு, ஸோ அதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு, அப்புறம் என்னென்ன கேட்டிருக்காங்களோ மேலே சொன்ன மாதிரி என்னென்ன சர்டிஃபிகேட் வைக்கணும் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும். இதில் நீங்கள் வந்து இந்த 7 போஸ்டிங் சொல்லியிருக்காங்கல்ல, தனித்தனியாக 7 போஸ்டிங்க்கும் தனித்தனியான அப்ளிகேஷன், 7 போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து தனித்தனியான அப்ளிகேஷன் வந்து போட்டுக்கலாம், சரிங்களா? ஆனால் ப்ராப்பராக அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் ப்ராப்பராக வச்சுருக்கணும். அதே மாதிரி நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு அந்த டவுன்லோட் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணிவிட்டு அதில் உள்ள என்னென்ன கேட்டிருக்காங்களோ, உதாரணத்துக்கு வந்து இப்போ நீங்கள் சலவையாளர் போஸ்டிங் இல்லை ஒரு வயலின் புல்லாங்குழல் வாசிக்கிறதுக்கான போஸ்டிங் வச்சுக்கோங்கன்னா, அப்போ மியூசிக் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்ச சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் அடிஷ்னல் சர்டிஃபிகேட் எல்லாமே சேர்த்து இந்த அப்ளிகேஷனோட ஃபில் பண்ணி 14th October 14, 2022 November 15th மாலை 5 PM நீங்கள் போஸ்டலில் வந்து இந்த அட்ரஸில் நீங்கள் நீங்கள் அனுப்பிடணும். அட்ரஸ் வந்து என்ன அட்ரஸ் பார்த்தீங்கன்னா, விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி இணைய ஆணையர் அல்லது செயல் அலுவலர் அருள்மிகு தண்டாயுதமானி சுவாமி திருக்கோயில் பழனி 624-601 திண்டுக்கல் மாவட்டம். இந்த அட்ரஸ்க்கு வந்து அந்த டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அட்டாச் பண்ண என்னென்ன சர்டிஃபிகேட்டோ அட்டாச் பண்ண அப்ளிகேஷன் வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பிடணும். ஓகே, அதுக்கு அடுத்தது பாருங்கள் நிபந்தனைகள்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன நிபந்தனைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து 1/7/2022 இந்த டேட்டு July 1st அன்னைக்கு உங்களுக்கு வந்து 18 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதே மாதிரி வந்து 45 மேலே போயிருக்கக்கூடாது. 45 இருக்கலாம், ஆனால் 45 மேலே போயிருக்கக்கூடாது. ஓகே, அதே மாதிரி வந்து இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கணும், இறைவன் மீது நம்பிக்கையுடையவராக இருக்கணும். அடுத்தது வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தனித்தனியாக அப்ளை பண்ண விரும்புகிறீங்க, நீங்கள் வந்து எல்லா போஸ்டிங்கும் வந்து சரியான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதுக்கான ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் செப்பரேட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனை போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்காக தனித்தனியான விண்ணப்பங்கள் வந்து நீங்கள் அனுப்பிக்கலாம். ஓகே, அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷனோடு சேர்த்து கல்வி தகுதிக்குரிய சான்றிதழ் மற்றும் கூடுதல் கல்விக்கான சான்றிதழ்கள் மற்றும் ஆதார், ஓட்டர் ஐடி, குடும்ப அட்டை போன்ற பிற ஆவணங்களுக்கு சான்றிட்ட, அதாவது அட்டஸ்டட் காப்பி வாங்கின ஜெராக்ஸ் வந்து நீங்கள் இது கூட சப்மிட் அட்டாச் பண்ணி அனுப்பணும். ஆதார், ஓட்டர் ஐடி, அப்புறம் ரேஷன் கார்டு இதுக்கெல்லாம் வந்து ஜெராக்ஸ் எடுத்து அதில் அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு அதை வந்து நீங்கள் அனுப்பணும், சரிங்களா? அட்டஸ்டேஷன் வாங்காமல் அனுப்பக்கூடாது. ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, விண்ணப்பதாரர் வயதிற்கான சான்று ஆவணம் அல்லது கல்வி நிலையத்தால் வழங்கப்பட்ட மாற்று சான்றிதழ். அப்போ ஏஜ் சர்டிஃபிகேட் வயது, உங்களுக்கு வயது வந்து மென்ஷன் பண்ணுறாங்கன்னா
டிசி ஸ்கூலில் கொடுக்குற டிசியை வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும். ரீசெண்டாக வச்சுருக்கு உங்களுக்கு கடைசியாக முடிச்ச டிசியை வச்சு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட வயதுக்கான சான்றிதழாக விண்ணப்பிச்சு அனுப்பலாம். ஓகே, அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் இந்த இன்கேஸ் நீங்கள் வந்து இஃப் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க, இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த எந்த கோயிலுக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். இந்த திருக்கோயிலில் பழனி தண்டாயுதபாணி திருக்கோயிலில் மட்டும் இல்லை, அதனை சார்ந்த உபகோயில்களுக்கும் வந்து நீங்கள் வேலையில் பணியமர்த்தப்படலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி வந்து உங்கள் மேலே எந்த குற்றவியல் நடவடிக்கையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஏரியா போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் நிச்சயமாக ஒரிஜினல் வாங்கி இந்த ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும். ஸோ இதை வந்து அப்ளை பண்ண போகிறவங்க நிச்சயமாக போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் ஒரு 500 rupees பணம் கட்டினீங்கன்னா உங்கள் ரெலவெண்ட் உங்களுக்கு எந்த ஸ்டேஷனோ அந்த ஸ்டேஷனுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் போயிடும், அவங்க வெரிஃபை பண்ணி அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட வச்சு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஓகே. அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, அதான் ஃபில் பண்ண அப்ளிகேஷன் வந்து டைரெக்டாகவும் கொண்டு போய் கொடுக்கலாம், இல்லை போஸ்டல் மூலமா அனுப்பிடலாம். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க, நேர்முக தேர்வுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் நபரை எந்தவித காரணங்களும் கூறாமல் நிராகரிக்கவும் பணி நியமனம் வழங்காமல் இருக்கவும் திருக்கோயில் நிர்வாகத்திற்கு உரிமை உண்டு. இதுதான் கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா டைரக்ட் இன்டர்வியூக்கு வந்து ஒருத்தவங்க கூப்பிட்ட ஒருத்தவங்களை அவங்க வந்து ஸ்டாப் பண்ணி கூட வைக்கலாம், அதாவது பணி நியமனம் வந்து வழங்காமல் இருக்கலாம். எந்த காரணத்துக்கும் அவங்களை எதுக்கான நீங்கள் எதுக்காக வந்து என்னை இன்டர்வியூ கூப்பிட்டுருக்கீங்க, ஆனால் எதுக்காக வந்து எனக்கு வந்து வேலை கொடுக்கல அப்படின்றதுக்கெல்லாம் அவங்க எந்த ரீசனும் சொல்லாமல் உங்ககிட்ட உங்களை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஓகே. அடுத்தது அதே மாதிரி நீங்கள் மேலே சொல்லியிருக்க எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ப்ளஸ் அட்டாச் பண்ணி அனுப்புகிற எல்லாமே வந்து ப்ராப்பரான ஒரிஜினல் டாக்குமெண்ட்டாக இருக்கணும். நீங்கள் மேலே சொன்ன எல்லா தகவல்களும் வந்து உண்மையாக இருக்கணும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு சட்ட ரீதியான குற்றவியல் நடவடிக்கை கிரிமினல் கேஸ் வந்து உங்களுக்கு ஃபைல் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஓகே, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். ஓகே, உங்களுக்கு கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லாஸ்ட் டேட்குள்ளே அந்த அப்ளிகேஷன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எடுத்துப்பாங்க, ஜாப்க்கு அதாவது இன்டர்வியூ கால் கூப்பிட்றதுக்காக எடுத்துப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா லேட்டாக சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிடுறாங்க. விண்ணப்பத்தோட அமௌண்ட் வந்து 50 rupees, அதை நீங்கள் வந்து திருக்கோயிலில் வந்து அந்த பழனி தண்டாயுதபாணிக்கு திருக்கோயிலில் பக்கத்துலேயே இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் போய்ட்டு 50 rupees கட்டிட்டுனா அந்த அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பிடலாம். இல்லை வந்து நீங்கள் வந்து ரொம்ப லாங்கில் இருக்கீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அதில் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பலாம் போஸ்டல் மூலமா. ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி தகுதி 15 November 2022. அதே மாதிரி தொற்று நோய், உடல் மற்றும் மனநிலை குறைபாடு இருக்கவங்கலாம் வந்து இந்த போஸ்டிங் வந்து நிச்சயமாக அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தமிழில் சிறிய அளவில் எழுத்து தேர்வு நடைபெறும். உங்களுக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அப்படி தெரியும் அப்படின்றது வந்து டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப குறைந்த அளவில் சின்னட்டாக ஒரு மினி டெஸ்ட் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து உங்களுக்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஓகே, அவ்வளோதான். இது இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஸோ இது அதே மாதிரி இந்த ஜாப்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை கொடுத்துருப்பாங்க, வேலை வாய்ப்பு விண்ணப்பம். நீங்கள் பழனியிலே இருக்கிறீங்க, அதாவது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 50 rupees டைரெக்டாக கோயிலுக்கு போயிட்டு அந்த 50 rupees ஃபீஸ் கட்டிட்டு அந்த விண்ணப்பம் வந்து வாங்கிக்கலாம். இல்லை நான் ரொம்ப லாங்கில் இருக்கேன்னா இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு லாஸ்ட் பேஜில் வந்து இந்த வேலைவாய்ப்பு விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. இதுதான், இதை வந்து நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அதை ஃபில் பண்ணி எல்லா சர்டிஃபிகேட்டும் அட்டாச் பண்ணி ப்ராப்பராக அனுப்பிடலாம். ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு வேலைவாய்ப்பு செய்தி பார்த்தோம். நிச்சயமாக இது உங்களுக்கு வந்து பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டேட் வந்து 15 November அப்படின்றதால நிச்சயமாக போஸ்டல் அனுப்புகிறவங்க நாளைக்கே வந்து அனுப்பிடுங்க. ஸோ கரெக்டாக நாளைக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா கரெக்டாக வந்து எவ்வளோ லாங்காக இருந்தாலும் நாளைக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து 15 தேதிக்குள்ளே அங்கே போயிடும். சரிங்களா, ஓகே, ரொம்ப நன்றி. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு யாராவது உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிள்லையோ இல்லை உங்கள் ஃபேமிலியிலையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ வேலை வாய்ப்பு ஏதாவது இந்த இந்து சமய நிலைத்துறையில் இந்த சம்மந்தமான வேலை வாய்ப்பு ஏதாவது அரசு வேலை தேடிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.